அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் நிஷா மௌஃபிகா. நான் எடுத்திருக்கிற டாபிக் அன்னலாரின் அற்புதங்கள். நஹ்மதுஹு நுஸல்லி அலா அலா ரசூலில் கலி. அம்மாபாத். அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையானவன். அவன் நம்மை முஸ்லீம் ஆக்கினான். மேலும் அஹ்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் பெருக்கச் செய்தான். இன்னும் நமக்காக சிறந்த இலகுவான மார்க்கத்தை தந்துள்ளான். அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஜாஃபிர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு முறை நோயுற்றேன். என்னை நலம் விசாரிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் என் வீட்டுக்கு வந்தபோது நான் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளேன். முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் கொண்டு வரச் செய்து ஒழுவு செய்து மீதிமுள்ள தண்ணீரை என் மேலே தெளித்தார்கள். அப்போதே நான் மயக்கம் தெளிந்து எழுந்துவிட்டேன். என் நோயும் நீங்கியது. சஹல் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், கைபர் போரின் போது அலி அலி அல்லாஹு அன்ஹு எங்கே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினாவினார்கள். அவர்களுக்கு கண்வழி கூறப்பட்டது. உடனே அவர்களை அழைத்து வர செய்து தமது உமிழ்நீரை நபி அவர்கள் கண்களை தடவி விட்டார்கள். உடனடியாக கண்வழி நீங்கி நிம்மதி அடைந்தார்கள். முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர் சமூகத்திற்கு பிறவி ஊமை பயன் ஒருவன் கொண்டு வரப்பட்டான். நபி அவர்கள் நான் யார் என கேட்டார்கள். தாங்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்றான். அப்போதிலிருந்தே அந்த பையனுக்கு பேச்சு வந்தது. அனஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவித்தாவதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தபோது அவர்கள் நபி அவர்கள் வருகையில் பறக்கத்தால் அன்றைய தினம் மதினாவில் ஒவ்வொரு பொருளும் ஜொலித்தனர். முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளகே விட்டு பிரிந்த அந்நாளில் அப்போதில் மதினாவில் ஒவ்வொரு பொருளும் இருள் படுந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.